நோரன் ஹம்தான் என்ற பலஸ்தீனிய மாணவி ஒருவர் சமகால அரபு ஆய்வு தொடர்பான பாடத்தில் பட்டம் பெற்றார். இந்த பட்டமளிப்பு விழா அமெரிக்கா வாஷிங்டன் டிசியில் உள்ள ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. பட்டப்படிப்பு சான்றிதழை பெற மேடைக்கு சென்ற மாணவி பலஸ்தீன கொடியை உயர்த்தியும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்டனுடன் கைகுலுக்கவும் மறுத்துள்ளார். இதேவேளை இஸ்ரேலுக்கான அனைத்து ஆதரவையும் அமெரிக்க அரசாங்கம் குறைக்க வேண்டும் என கூறியுள்ளார். மேடையில்தான் இவ்வாறு நடந்து கொண்டதற்கான காரணத்தை தனது ட்விட்டர் பக்கத்தில் அந்த மாணவி பதிவிட்டுள்ளார். அவர் மேடைக்கு சென்றபோது அவரது வகுப்பு தோழர்கள் அல் ஜசீரா நிருபர் ஷரீன் அபு அக்லேவின் படங்களை வைத்திருந்தனர். ஷரீன் அபு அக்லே கடந்த வாரம் ஜெனினியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் தாக்குதல்கள் தொடர்பான விவரங்களை சேகரிக்க சென்றபோது இஸ்ரேலிய இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரை யார் சுட்டுக் கொன்றது என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் அவர் கொல்லப்பட்டது தொடர்பான விசாரணையை நிறுத்திவிட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. ஆனால் நேரில் கண்ட சாட்சிகள் அபு அக்லே ஒரு இஸ்ரேலிய துப்பாக்கி சுடும் வீரரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறினார்கள். எனவே அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும் பலஸ்தீன மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுமே தவிர வேறு எதுவுமில்லை என கூறியுள்ளார். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.